தேவையில்லாம இருக்கு மண்ணீரியம் ஒப்புக்கிடுக்கிற நீ இல்ல எந்த ஜாதியும் எடுக்காதையா மதத்தையும் எடுக்காதையா இந்திய தமிழர்னு இரிய நல்லா சம்பாதிச்சிங்க ஒரு சப்ப மேட்டர் எடுத்தீங்க நீனும் ஜோதியாவும் எடுத்த நல்ல கோடி கோடியா சம்பாதிச்ச என்னோட வன்னியர் கிளையண்ட் சுமதி ஒருத்தவங்க நீ காண்டாக்ட் பண்ணாங்க எனக்கும் பாய்ச்சிருக்க ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க ஒரு 1 கோடி கேட்டு அப்படின்னு கேட்டுருக்கேன் நானும் 1 கோடி கேட்டு நோட்டீஸ் ஒரு அனுப்பு தான் போறேன் பண்றேன் அவனை அந்தோணிப்பிச்சு அந்தோணிப்பி சொல்லிட்டு போயிருந்தேன் எனக்கு குருமூர்த்தி நீ சொல்றேன் திரைப்பட நடிகர் சூர்யா ஜெய்பி டேரக்டர் ஞானவேலுக்கு ஒரு எச்சரிக்கையும் பண்றேன் வேண்டுகோளும் வைக்கிறேன் எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது ராஜாக்கன்னு மாதிரி ஆயிரக்கணக்கான ராஜாக்கண்ணுக்கள் அண்ணாமலை பத்மினி அதெல்லாம் லாட்டு போட்டு அயோக்கிய போலீஸ்காரங்க இருந்துச்சானு மார்க்கண்டேய ஹானரபிள் லார்ட்ஷிப் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கலங்கிருவீங்க சாத்தான் கூட நான் சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்கும்போது இந்த ஜெய்பி படத்தில் இவர் அந்த அயோக்கிய போலீஸ்கார் அந்தோணி பிச்சை அந்தோணி பிச்சைன்னு போட்டு போக வேண்டியதானே ஏன் நீ குருமூர்த்தி நீய வைக்கிற சந்துருவை ஜஸ்டிஸ் சந்துரு அட்வொகேட்டை சந்துரு அப்பீராயர் சந்துருன்னு சொல்கிற பெருமாள் சாமியை ஐபிஎஸ் பெருமாள் சாமின்ற ஏன் அந்தோணி பிச்சையை வந்து ஏன் குருமூர்த்தின் எதுக்கு நீ கன்வெர்ட் பண்ணுற அதில் உனக்கு என்ன லாபம் அப்புறம் எதுக்கிய வன்னியர்கள் தொடர்புடைய சிம்பல் எல்லாம் எதுக்கு வைக்கிற நீ அக்னி குண்டத்தை வைக்கிற கேலண்டரை வைக்கிற இதெல்லாம் சி நீனும் ஒய்ஃப் ஜோதியாவும் சேர்ந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ண சப்ப மேட்ரு அது நீ வந்து அட்வொகேட்டை ஜஸ்டிஸ் சந்துரு உனக்கு சொல்லி கொடுத்தாலும் இல்லையான்னு தெரியல எந்த அட்வொகேட்ஸும் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் முடிஞ்ச உடனே தேங்க்யூ அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க நீ தேங்க்யூ மெல்லாடுன்ற அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது பி ப்ளீஸ் ஒபலஜ் டீப்லி ஒபலஜ் இதுதான் சொல்லுவோமே ஒடிய நீ என்னமோ வந்து ஒரு நெக் பேண்டை போட்டுட்டு எங்களை மாதிரி ஒரு ஆக்டை பண்ணிட்டு தேங்க்ன்ற அந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி கோர்ட்ஸில் ஜட்ஜஸ் வந்து அந்த மாதிரிலாம் சீன் சுமாராக தான் இருக்குது நீ பர்ஃபெக்டாலாம் நீ வைக்கல சரி நான் ஒன்று சொல்கிறேன் அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சந்துரு இருக்காருல்ல அவர் அட்வொகேட்டாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் இவன் தான் லாக்கப்பில் வச்சு அடி அடின்னு அடித்து கேட்க நாதி இல்லாத அந்த குறவர் சமுதாயமாக இந்த ராஜா கண்ணுவை கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணி எங்கேயோ கொண்டு போட்டு வந்துட்டான் அதை விட அக்கிரமம் அநியாயம் என்னென்னா அவன் பையனையே அந்த அம்மா பார்வதியோடு ஏதோ பண்ண வச்சுருக்கான் இதெல்லாம் சாட்சியத்தில் வருது அது ராஜன் கேஸுங்கிறது லீடிங் கேஸ் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் வெங்கட்ராமன் சிதம்பரம் வெங்கட்ராமன் தான் ஸ்பெஷல் பள்ளி பேச கூட்டுன்ற கடைசி வர போராடி மரணதண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் அவனுக்கு அயோக்கிய அந்தோணி பிச்சை போலீஸ்காரனுக்கு முதல்ல 14 வருஷம் அப்புறம் அப்பீலில் போய் அது குறையுது அப்புறம் ஏதோ பர்த்டேக்கு வெளில வந்துட்டான் இப்போ பாதிக்கப்பட்டது யார் அந்த குறவர் சமுதாயம் பார்வதி இவங்க தான் ஏன் மரணதண்டனை வாங்கி கொடுக்க முடியல உங்களால் ஏன் உங்கள் ஆர்கியூமெண்ட்டில் உங்கள் ஆர்கியூ வாதத்தில் திறமை இல்லையா உங்களால் வாதம் பண்ண முடியலையே நல்லா சம்பாதிச்சிங்க ஒரு சப்ப மேட்ரு எடுத்தீங்க நீனும் ஜோதியாகவும் எடுத்த நல்ல கோடி கோடியாக சம்பாதிச்ச ராயல்ட்டியும் சம்பாதிச்ச க்ளீனாக கொண்டு போக வேண்டியதானே அதாவது சந்துருவோ சந்துருன்னு சொல்கிறேன் பெருமாள் சாமி பெருமாள் சாமி மறுபடி ரிப்பீட் பண்ணுறேன் அவனை அந்தோணி பிச்சு அந்தோணி பிச்சு சொல்லிட்டு போயிருந்தேன் எனக்கு குருமூர்த்தி நீ சொல்ற ஏண்டா என்ன வக்காலத்து உனக்கு இதில் நல்ல கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சிருக்கேன் ரைட் இந்த படத்து மூலமாக எங்கள் அங்கேயே வேற போட்டுக்கிட்டு இந்த வழக்கில் அந்த அந்த அயோக்கிய போலீஸ்கார அந்தோணி பிச்சை அண்ட் அதர்ஸுக்கு மரதண்டனை வாங்கி கொடுத்தேன்னா நான் வந்து அவரை பாராட்டுவேன் எல்லாம் இப்போ எடுத்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ண விட்டுட்டு போகிறது விட்டு தேவையில்லாமல் இதுக்கு வன்னியரையும் ஒப்பு கிடைக்கிற நீ இந்த அவசியமா உனக்கு அவசியமே இல்லை அதாவது ஒரு கம்யூனல் டிஸ்ஹார்மனியை உருவாக்காது அவர் மிஸ்டர் கே பாலு போனாங்க 5 கோடி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு என்னோட வன்னியர் கிளையண்ட் சுமதி ஒருத்தவங்க இன்னைக்கு காண்டாக்ட் பண்ணாங்க எனக்கும் பாய்ச்சிருக்க ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க ஒரு 1 கோடி கேட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க நானும் 1 கோடி கேட்டு நோட்டீஸ் ஒரு அனுப்பு தான் போகிறேன் இதுக்கு இதெல்லாம் உனக்கு அந்தோணி பிச்சு அந்தோணி பிச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் நீ உண்மையிலேயே வந்து காமன் மேன் நடுநிலையால் நீனு சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அதே கதாபாத்திரம் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே பரவாயில்ல
ஒரு வழக்கு, ஒரு ஏபிஎஸ் கார்பஸ்ஸு, அதில் ஒரு குறுக்கு விசாரணை, அப்புறம் அவனை ட்ரேஸ் பண்ணுறது, ட்ரேஸ் பண்ணது, பாடியை ட்ரேஸ் பண்ணது, ஃபோட்டோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர் கூட இருந்தவன் இந்த உண்மையான கதையெல்லாம் கொண்டு வந்து பேங்க்கு ஒரு லாட்சி பண்ணி எந்த அட்வகேட்டும் சொல்ல மாட்டான் எந்த ஊர்லேயுமே. நல்லா சம்பாதிச்சிட்ட, இனிமையாவது வந்து உண்மையை உண்மையை சொல்லு. நல்ல ஒரு சமுதாய சிந்தனை எல்லாம் ஒத்துக்கிறேன் நான், இல்லைன்னு சொல்லலை. நிகழ்ந்து நடந்ததை கொண்டு வரணே, போலீஸ் டார்ச்சர், போலீஸ் கஸ்டடி, போலீஸ் அத்திமீறல கொண்டு வர, இதுலேயும் யாரெல்லாம் அதில் வந்து தவறாக நடந்திருக்காங்கல்ல, பல கதைகள் இருக்குது. அவனுக்கு டெத் பெனால்ட்டி வாங்கி கொடுத்தா நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். நீ அந்த அயோக்கிய அந்தோணி பிச்சை போன்றவர்களுக்கு டெத் பெனால்ட்டி வாங்கி கொடுக்கறதுனால எனக்கு இதில் உடன்பாடு. நான் போயிட்டான் இல்லையா, அதில் யாரும் காம்பன்சேட் பண்ணுறது அல்ல. எந்த ஜாதியும் எடுக்காதையா, மதத்தையும் எடுக்காதையா, இந்தியர் தமிழர்னு இரிய எடுத்துக்காது. இல்லைன்னா அப்புறம் லீகல் சிக்கல் வந்து, இப்போ நானும் இப்போ சும்மா என்னோடய வன்னியர் கிளையன் சார்பால் நோட்டீஸ் அனுப்பிச்சேன்னா நிச்சயமாக கேஸை போடுவேன், கோர்ட்டுக்கு போங்க, அத்தனை பேரும் எழுப்பேன். கோர்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம், ஆனரபிள் கோர்ட் மெரிட்டில் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. சரியா, ஜாகிரதையாக படத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக அடிங்க, இந்த மாதிரிலாம் மம்பில் மாட்டிக்க.